ஹாய், வெல்கம் டு சோஃபியாஸ் ஃபேமிலி ஃபேவரட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிங்க. நான் கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு வந்து மண்சட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா சொன்னாங்க இதில் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும்னு, அதனால் மண்சட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு 50 ஆயில் வந்து ஆட் பண்ணிங்க, 50 எம்எல் ஆயில். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்து நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு இடித்து சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு வந்து இடித்து சேர்த்துக்கணும். சீரகம் வெந்தயம்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 100 கிராம், பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் வந்து 100 கிராம் சேர்த்துக்கணும். அதோட ஒரு தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயத்தையும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. அதுக்கப்புறம் புளி 35 கிராம் புளி எடுத்து அந்த புளியை கரைச்சிக்கிட்டு அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. 1 ஸ்பூன் 1 டீஸ்பூன் ஃபுல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிங்க, 35 கிராம் கலந்த மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் கலந்து அரைச்ச கலந்த மிளகாய்த்தூள் வந்து யூஸ் பண்ணிங்க. 35 கிராம் புளிக்கு 35 கிராம் மிளகாய்த்தூள் போட்டுங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி இந்த எண்ணெயில் இப்படி சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழித்து இதில் வந்து காய்கறி ஆட் பண்ணணும். இதில் வந்து நம்மளுக்கு விருப்பமான காய்கறி எது வேணால் சேர்த்துக்கலாம். பரங்கிக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எது வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து முருங்கைக்காய் போட்டு பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான காய்கறி வந்து இதில் சேர்த்துங்க. நான் முருங்கைக்காய் போட்டேன். போட்டுட்டு மூடி வச்சு காய்கறி போட்டதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த காய்கறி வேகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கருவாடை சேர்க்கணும். நெத்திலி கருவாடை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அந்த நெத்திலி கருவாடை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கருவாடை சேர்த்துட்டு நல்லா எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 3 பல் பூண்டு எடுத்து தோல் உரிக்காமல் இடித்து அதில் சேர்க்கணும் வாசனைக்காக. ஒரு 3 பல் பூண்டு தோல் உரிக்காமல் இடித்து அதில் சேர்த்துட்டு திரும்ப மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் நெத்திலி கருவாட்டு குழம்பு வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.